எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஞ்சலி சுலகம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிப்பு தான் போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து எங்க போறோம் அப்படின்னா, லாஸ் வேகாஸ் தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான பிளேஸ். இது வந்து நாங்க இருக்கிற ஏரியால இருந்து ஒரு 8 hours டிரைவ். ஓகே, நாங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 hours to 2 hours ஆயிடுச்சு. தீக்ஷா வந்துட்டு கார்ல ஏறிட்டு கொஞ்ச நேரத்திலே தூங்கிட்டா, இப்ப வந்து முடிச்சிட்டா. ஒரு 1 hour தான் தூங்கிருப்பா, முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளோட பேபி எல்லாம் வந்து பக்கூடவே வச்சிருக்கா. தீக்ஷு ஹலோ சொல்லிடு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், ட்ரிப் போறோமா? ரெண்டு மூணு ஸ்டாப் போட்டு போட்டு போகணும். இப்போ ஒரு 2 hours வந்திருக்கோம். இனி வந்து ஒரு 20 minutes ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கு, அங்க நிறுத்திட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். ஓகே, அங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன் வ்ளாக. டிரைவ் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து ரெஸ்ட் ஏரியாக்குள்ள வந்திருக்கோம். அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து டைம் ஒரு 4:15 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே, ரெஸ்ட் ஏரியா தேடி வந்துட்டு இருந்தோம், இங்கே தான் இருந்தது. இனி வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பலாம். ரெஸ்ட் ஏரியாவே ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரெஸ்ட் ஏரியா வரேன். முன்னாடி வந்து ட்ரிப்பு போகிறப்போ அப்படியே கார்லேயே சாப்பிட்ருவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரெஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்து வந்து சாப்பிட்றது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பாடு வந்துட்டு பன்னீரில் 1 pot ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அப்புறம் தீக்ஷாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இட்லியில் சாம்பார் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வந்து ரைத்தா எடுத்து வந்திருந்தேன். எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஒரு 6:30, 6:45 போல் சன்செட் ஆக ஆரம்பிச்சுது. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அடுத்த ரெஸ்ட் ஏரியாவில் வந்து டின்னருக்காக ஸ்டாப் பண்ணோம். டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கிளம்பிட்டோம். வெல்கம் டு நெவாடா. இப்போ வந்து நம்ம கலிஃபோர்னியாவிலேருந்து நிவேடாக்குள்ளே என்டர் ஆயாச்சு. அடுத்தது வந்து ரெசார்ட்டுக்கு போகணும். நாங்கள் வந்து ப்ரிமில் தான் புக் பண்ணியிருந்தோம், ப்ரிம் வேலி ரெசார்ட் அண்ட் கசினோ அதில் தான் புக் பண்ணியிருந்தோம், அந்த ஹோட்டலில் தான். ஆனால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டனால அங்கே வந்து எந்த ரூம்ஸும் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற விஸ்கி பீச்சில் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே உள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டில் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலுங்க சீனா அவ்வளோ அழகாக இருக்கும், வெளியும் ஆகட்டும் உள்ளே ஆகட்டும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கசினோ. இதுதான் வந்து லாஸ் வேகாஸில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்துட்டு இது விளையாடுறக்காக தான் இங்கே வருவாங்க. ஆனால் நம்ம வந்தது இது கிடையாது. வந்துட்டு நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நிறைய பிளேசஸ் போக வேண்டியிருக்கு. நாங்கள் வந்து லாஸ் வேகாஸுக்கு ஒரு 1 hour முன்னாடி இருக்கிற ஹோட்டல்லையே புக் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில பிளேசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே லாஸ் வேகாஸ்க்குள்ளே இருக்கிற ஹோட்டலுக்கு போகணும். விஸ்கி பீச்சில் வந்து ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க, அதனால் நாங்கள் ப்ரிமில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். நைட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்காது, நான் காலையில் வியூ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இனி வந்து ரூமுக்கு போயிட்டு
நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். மார்னிங் எந்திரிச்சு நம்ம இன்னொரு பக்கம் கிளம்பணும். நான் வந்து ரூம்குள்ளே போயிட்டு குட்டியாக ஒரு ரூம் டூர் காமிக்கிறேன். தீக்ஷாக்கு தான் ஒரே ஜாலி, அங்கே போய் உட்கார்றது இங்கே உட்கார்றது அப்படின்னு சொல்லி உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. அப்படியே தூங்குற இந்த ஹோட்டலில் வந்துட்டு கண்டிஷ்னர், ஷாம்பு, அதுக்கப்புறம் மசாஜ் பார் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, சோப்பு தான். நைட்டு எப்படி ஜெகஜோதியாக இருந்ததுல, இப்போ வந்து காலையில் வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெட் ராக் கேனியன் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். சரி ஓகே, காலையில் வியூ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு வந்தேன். மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரிம்ல கொண்டாந்து கீ கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் ரெட் ராக் கேனியன் போகலாம் அப்படின்ட்டு. இந்த ரெட் ராக் கேனியன் போகிற வழியில் வந்து ரோட்டு பசுமையாலாம் இருக்காது, பட் ஆனால் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். தூரமாக தெரியுதுல்ல, அதுதான் வந்து செவன் மேஜிக் மவுண்டைன்ஸ். நாங்கள் வந்து அங்கே போகலை, ஏன்னா ரெட் ராக் கேனியன் போகிறதுக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால இங்கே ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்பாட் அழகாக இருந்ததுன்னா அங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். போகிற வழி எல்லாமே அழகாக தான் இருந்தது, அப்படியே மலையும் மலை சார்ந்த இடமுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ரெட் ராக் கேனியன் ரோட் சைன் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் நான் அழகாக இருந்தது, சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய இந்த ஜாஸ்பர் ட்ரீ தான் இருக்குது. தூரத்தில் ரெட் கலரில் தெரியுதுல, அங்கே தான் நம்ம வந்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து விசிட்டர் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்னா பார்க்கலாம். ரெட் ராக் கேனியனை பொறுத்தளவில் எல்லோரும் இங்கே வர்றதுக்கு காரணம் வந்துட்டு அதோட அமைப்பும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ராக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதுவும் மெயினாக வந்து அந்த ரெட் கலர் ராக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே வந்து லைட் கலர், டார்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மக்கள் கூட்டம் வந்து நிறையா இங்கே வராங்க. நம்ம வந்து இப்போது விசிட்டர் சென்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு ஏதாச்சும் நல்லா இருந்தால் வாங்கலாம். இந்த
ஸோ எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ரெட்ராக் கேனியன் பற்றின அந்த மினரல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அது ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அக்சசரிஸ் எல்லாம் அதுவும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு விருப்பப்பட்டால் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீனிக் டிரைவோட மேப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அடுத்து இங்கே தான் கிளம்பணும். ஒரு சீனிக் ரூட் வந்து சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லா இருந்தால் அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மேப்பை பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி போய்க்கலாம். எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்லேயும் இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த எந்த பிளேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பொருள்களெல்லாம் இருக்கும். மக் இருக்கும், சாவணம் இருக்கும், இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் இருக்கும், பேக் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதாவது நம்ம விருப்பம் போல் தான், நம்மளுக்கு எது தேவைப்படுதோ பிடிக்குதோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். நாங்கள் வந்து இங்கே ஒரு சாவனீர் வாங்கியிருக்கோம் மேக்னெட்டில், ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அடுத்து வந்து விஸ்டர் சென்டர் சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். விஸ்டர் சென்டர் வந்து சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து சீனிக் குரூப்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த சீனிக் டிரைவே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு பக்கம் வந்து நம்ம நிறுத்திட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே இது சுற்றி பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்பாட்டும் வந்துட்டு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டிரைவும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான், டே ஒன்னோட ஈவினிங் வரைக்கும் ட்ரிப்பு முடிஞ்சுது. நம்ம ரெட்ரா கேனியனை சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது வந்துட்டு லாஸ் வேகாஸில் புக் பண்ணிக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஸ்ட்ரிப்புக்குள்ளே போகணும் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அது முடிச்சுட்டு அடுத்த நாள் இங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டே டூ வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.